எல்லாருக்கும் நமஸ்காரம். காமாசிக்க அஷ்டகத்தில் நாலாவது ஸ்லோகம், பந்துமகிலசியஜந்தோ பந்துர பர்யங்க பந்தரமணீயம் விஷம விலோச்சனமீடே வேகவதி புலினகேலி நரசிம்மம். பந்துமகிலசியஜந்தோ பந்துர பர்யங்க பந்தரமணீயம் விஷம விலோச்சனமீடே வேகவதி புலின கேளி நரசிம்மம். அழகான ஸ்லோகம். அகிலஸ்ய ஜந்தோஹோ பந்தும் ஸ்லோகத்தினுடைய பதவுரை சமஸ்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள் எல்லாத்துக்கும் பந்துவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றவன் நரசிம்மன். அப்படிப்பட்டவனை பந்துர பர்யங்க பந்தரமணீயம், சரி அவனோட பந்துத்வம்ன்றது கிடைக்கலன்னா கூட அந்த பர்யங்க பந்தம் இருக்கு பாருங்கோ, அந்த அழகான ஆசன விசேஷத்தினால அழகாக இருக்கான் பாருங்கோ, அந்த பர்யங்க பந்தமாவது கிடைச்சா போகிறோம் அப்படின்னு அப்படிப்பட்டவனையும், விஷம விலோச்சனம் பரஸ்பரம் விஷமங்களான விலோச்சனம் சமமாக இல்லா தன்மையுடைய ஒரு கண்களை உடைய மூன்று கண்களை உடையவனும், வேகவதி புலினகேலி நரசிம்மம், அந்த வேகவதியினுடைய நதிக்கரையில் மணல் குன்றில் கேலி விளையாடுபவனான அந்த நரசிம்மனை ஈடே நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் நரசிம்மனை கொண்டாடுறார். அழகான ஸ்லோகம். ஆரம்பமே பாருங்கோ, தேசிகனை பார்த்து யாரோ கேள்வி கேட்ட மாதிரி ஆரம்பிக்கிறார். மூணு ஸ்லோகமாக அவனை இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரீங்களே, உமக்கும் அந்த பெருமாளுக்கும் ஏதாவது ஒரு விசேஷ உறவு இருக்குமா என்ன அப்படின்னு யாராவது கேட்டா போல இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ஆரம்பிச்சிருக்கார். பந்து மகிலஸ்ய ஜந்தோஹோ, பந்து மகிலஸ்ய அகிலஸ்ய பந்துஹு, அவன் அகிலஸ்ய பந்து, இப்படி இவனுக்கு தான் பந்து அவனுக்கு தான் பந்துன்றது கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கு இல்லையா அகிலஸ்ய, ஏன்னா தொதேக வர்ஜம் மதேக வர்ஜம் கிமிதம் விரதம் தே அப்படின்னு ஆள வந்தார் கேட்டார். அப்படி இந்த மாதிரி இவருக்கு பந்து அவருக்கு பந்துன்னு இல்லாமல் எல்லாருக்குமே பந்து அவன். அதனால்தான் ஜிதந்தே ஸ்தோதரத்தில் வரும்பொழுது தேவானாம் தானவானாஞ்ச சாமானியம் அதிதெய்வத்தம் அப்படின்னு, எல்லாருக்கும் தேவர்களாக இருக்கட்டும் தானவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சமமான தெய்வம் அவன். சர்வேஷாமப்பி லோகானாம் பிதா மாதாச்ச மாதவஹா, எல்லா லோகத்தில் இருக்க மொத்த பேருக்கும் பிதாவாகவும் மாதாவாகவும் இருக்கக்கூடியவன் அந்த மாதவன் தான். தேசிகன் சாச்சாரே மாதா தேவி துமசி பகவான் வாசுதேவ பிதாமேன்னு ஏன் பாஷ்யக்கார் எடுத்திருக்காரே, துமேவ மாதாச்ச பிதே பிதா துமேவ துமேவ பந்துஷ்ட சகே 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 துமேவ துமேவ வித்யா திரவிணம் துமேவ துமேவ சர்வம் மம தேவ தேவன்னு பாஷ்யக்கார் எடுத்திருக்காரு. அப்படி அவன் எல்லாருக்குமே பந்து, லோகத்தில் இருக்க மொத்த பேருக்குமே பந்து. ராமாயணத்திலே வருது இந்த விஷயம். சுக்ரீவனை பார்த்து ராமன் சொல்கிறாரே எதிவா ராவண சுயம்னு, விபீஷணன் நினைக்காத ராவணனே வந்து என்ன சரணடைஞ்சால் கூட நான் ராவணனுக்கும் அபயம் அளிக்க காத்துருக்கேன், அதுக்கு ஒரு வாட்டி என்கிட்ட வந்து கேட்டுட்டு போகிறதுக்கு வராதேன்னு எதிவா ராவண சுயம், ராவணனே வந்தா கூடன்னு சொல்கிறாரு. அப்படி இவர் எல்லாருக்கும் ஒரு பந்துத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்த நரசிம்மன் இவன், அதுதான் பந்து மகிலஸ்ய ஜந்தோகோன்னு. பந்துர பர்யங்க பந்தரமணீயம், அவருடைய அழகு கூட வேண்டாம், பரியங்க பந்தத்தோட அழகு இருக்கு பாருங்கோ, அதுவே அவருடைய காலை கட்டி போட்டிருக்கு. இந்த பெருமாளுடைய தேசிகனுடைய ஒரு பக்தி நரசிம்மனிடத்தில் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்குன்ற பாருங்கோ. பந்துர பரியங்க பந்தரமணியம் விஷய விலோச்சனம் விஷம விலோச்சனம் விஷம விலோச்சனம், சாதாரணமான லோச்சனம் கிடையாது அது, இவ்வளோ சுவை மிக்க பதம் பாருங்கோ. இது ஆசிரித்தர் பக்கல் தன்னலியையும் விரோதி பக்கல் க்ரௌரியமும் தெரியும்
அப்படின்னு பெரியவா வியாக்கியானம் பண்ணிருக்கா. இந்த இடத்துல இதைத்தான் விஷமம்னு சொல்றா. எல்லோரிடத்திலும் ஒரு தன்மையான நோக்கு இருக்காது. பார்த்த பார்வையிலேயே ஹிரண்யாதிகளை அடிபடிய செய்யும். பிரஹ்லாதனுக்கு சுவேச்சா விகாரம் பண்ணும்படி இருக்கு. இதுதான் அவனுடைய பார்வை. வேகவதி புலினகேலி நரசிம்மம் இப்பேற்பட்ட பகவான். அந்த வேகவதிக்கு சமீபத்தில் எப்பேற்பட்ட பகவான், பிருகதாரண்யாதிகள் பிருகதாரண்யக உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, நிருசிம்ம தாபனிஷ தாபனிய உபனிஷத்துன்னு எல்லா உபனிஷத்துகளிலும் பாடப்படுகிற அந்த பெருமான் ஒரு கிரி குகைகளில் வசிக்கக்கூடிய ஒரு சிம்மம். இல்லையா, ஆண்டாள் சொன்ன மாதிரி குகைகளில் இருக்கக்கூடிய அந்த சிங்கம் இப்படி ஒரு மணல் குன்றில் நம்ம கண்ணெதிர விளையாடின்னு இருக்கு பார்த்தீங்களா. இதில் இருக்கக்கூடிய ஆனந்தம், இந்த பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் வேறு எதுலேயுமே கிடையாதுன்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய சாமான்யமான அர்த்தத்தை இதோட பார்க்க போகிறோம். விசேஷமான அர்த்தங்கள் நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.